நண்பர் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி நாங்கள் முருங்கைக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக பின்னால் போயிருந்தோம். நண்பர்களே, அங்கே போய் பார்த்தோம்னாக்க இந்த அளவுக்கு இங்கே வர பூவோட ஒரு அஞ்சாறு தக்காளி, ஏதோ தக்காளி வந்துருக்கு போன ஒய்ஃப் தூக்கி போட்டு பார்ப்பல, அஞ்சாறு தக்காளி இந்த அளவு வளர்ந்துச்சு நண்பர்களே. தக்காளி கண்டு நண்பர்களே, அதாவது ஆடு பட்டாளம் பட்டாலாம் வரும் நண்பர்களே, அதுக்கு கண்ணு எப்படியோ தப்பிச்சிருக்கு நண்பர்களே. அந்த இதை நான் என் கண்ணில் பட்டுச்சு, நான் அப்படியே அந்த முருங்கைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வேறோடு பிடிக்கிட்டு வந்துட்டு நண்பர்களே. அது மாதிரி வச்சு தான் நண்பர்களே இந்த தக்காளி, இந்த கண்டு இந்த பாருங்க, கொத்து கொத்தாக இருக்கு பாருங்களேன். அது மாதிரி வச்சு தான் இது மாதிரி இதை நான் பிளான்டேஷன் பண்ண போகிறேன் நண்பர்களே. அப்படியே கொண்டு வந்து நண்பர்களே, இதை நான் ஃபுல்லாக வேர் இருக்கிறனால விதை நேர்த்தி ஆக்சுவலாக பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதை நான் பண்ணவே வைக்கிறேன் நண்பர்களே. தக்காளி பற்றி ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த பெரிய பார்ட் நண்பர்கள், அதை விட இது பெரிய சைஸ் நண்பர்களே, இதை வைக்கிறேன் நண்பர்களே. இப்போ பாருங்க, கரண்டி கொண்டு கையில் இருக்காரு, மேலே கரண்டி ஆளை உழுதுட்டேன் முறைப்படி. இப்போ அந்த செருப்பை கீழே போட்டு விநாயகப்பெருமை வாங்கிட்டு அப்படி வளர்ந்து கையில் வச்சுட்டு மண்ணாடி போகிறேன் நண்பர்களே. இந்த பாருங்க நண்பர்களே, போட்டு நண்பர்களே, நான் ஒரு ப்ரெஷர் கொடுத்து சொல்லுவாங்க, லைட்டாக நண்பர்களே, ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம்னா வேறு கொஞ்சம் இதாகிடும், அதனால் லைட்டாக மட்டும் தரேன் நண்பர்களே. இப்போ நண்பர்களே பிளான் பண்ணிட்டேன், உயிர் தண்ணி கொடுக்குறேன் நண்பர், தலையிலேருந்து கொடுக்குறேன் நண்பர்களே. உள்ளு உச்சி முதல் உள்ளங்கால் வரை தண்ணி போட்டுருக்கு, கொஞ்சம் குழுக்குழுன் இருக்கும். அதுக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்று பிளான் பண்ணியாச்சு நண்பர், நல்லா கண்டினியூ பண்ணியாச்சு நண்பர், கூட இருக்கு நண்பர்களே. நான் இன்றைக்கி விட்டுதான் வச்சுருக்கேன், நாளைக்கு ஆடு எப்படி அந்த ஆடு கண்ணு தப்பிச்சிருச்சு நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, அடுத்தது இன்னொன்று நண்பர் விஜய் நண்பர்களே, மற்ற அஞ்சாறு கண்டு இருந்துச்சு நண்பர்களே, கையோடு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். அடுத்தது நண்பர்களே, இது பூரா அங்கேருந்து கொண்டு தான் நண்பர்களே, இது பக்கத்தில் வச்சுருக்கேன் நண்பர்களே, ஒரு மூணு கடை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஓகே நண்பர்களே. இது ஆல்ரெடி ஆளை உழுதுட்டேன் நண்பர்களே, வழக்கம் போல் ஆளை உழுதுட்டேன். இப்போ மட்டும் இதை மட்டும் போகிறேன் நண்பர்களே, இதில் இப்படி போட்டு அப்புறம் இங்கேருந்து மண் அதில் எடுத்து போடுறேன் நண்பர்களே. ஏன்னா மண் வந்து இதையும் கொஞ்சம் ஆளை வச்சுருக்கேன் நண்பர்களே, சாமியை வணங்கி சிறப்பெல்லாம் கழட்டி போட்டு வைக்கிறேன் நண்பர்களே. வச்சுட்டு இங்கேருந்து எடுத்து போட மண்ணை அங்கே கொடுக்குறேன் நண்பர்களே. ஏன்னா இப்போ முக்கால்வாசி தான் தெரிஞ்சு மண் இருக்கு நண்பர்களே, அதனால் அடுத்தாப்பில் இன்னும் நண்பர்களே இதாக இருக்குது சூப்பரான, அதாவது விதகித வேறு எந்த டேமேஜ் ஆகாமல் இருக்குது நண்பர்களே, இதாக இருக்குது வேறு நண்பர்களே. அதாவது அந்த வேர் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் நண்பர்களே, அந்த வேருக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படக்கூடாது. அப்போ தான் அது ஒரு செசரியன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கும்போது குழந்தை எப்படி பெர்ஃபெக்டாக இருக்கிறாங்க பாருங்கள், அது மாதிரி நம்ம இதையும் எடுக்கிறது. என்ன இதில் ஒய்ஃப் மெடிக்கல் போய்ட்டு இருக்கிறாங்க, நமக்கு அந்த இந்த மெடிக்கல் கோட்டையே கோர்ஸே கொடுக்குற மாதிரி வருது தெரியல நண்பர்களே. மண்ண போகிறேன் நண்பர்களே, சாமியை வணங்கி வச்சு நண்பர்களே, மண்ண போகிறேன் நண்பர்களே. கேள்வி எடுத்து உத்தரவு கொடுத்தாங்க நண்பர்களே, சூப்பராக வரும் சொல்லிட்டு நண்பர்களே. நண்பர்களே வைக்கப்படும் நண்பர்களே, வச்சுட்டு சாமி கும்பிட்டு வச்சுட்டு அப்புறம் மண்ணை போட்டு உயிர் தண்ணியை கொடுக்க நண்பர்களே. கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு கொண்டு வச்சு நண்பர்களே, லைட்டாக ஒரு ப்ரெஷர் லைட்டாக கொடுக்க நண்பர், வேறு பாதிக்காத அளவுக்கு ஒரு ப்ரெஷர் ஓகே நண்பர்களே. இதுதான் நம்மளுடைய சிம்பிள் மெத்தட் ஆஃப் பிளான்டேஷன். பாட்டை மிக்ஸ் வந்து நான் ஏற்கனவே மண் கலவை எப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருக்கேன் நண்பர்களே, ஓகே நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. இப்படி பேசிகிட்டு இருக்கோம், நாங்கள் பிளான்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன், உங்கள் வீடியோ கிராஃபர் பாருங்கள் நண்பர்களே, சீனம் அப்படின்னு விட்டாங்க கையில், இங்கே பாருங்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச். Have a nice night. Good night.